வெல்கம் டு கீர்த்தி ஃபுட் ஃபேக்டரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னாக்கா நியூ ரெசிபி. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ப்ரெட் எடுத்துட்டேன். ப்ரெட்டை வந்து இதை போல் எடுத்துட்டு ப்ரெட்டுக்கு நடுவில் வந்து இதை போல் சாக்லேட் வச்சிடணும். வச்சுட்டு இதை போல் சாதம் மடிச்சிடணும். இது போல் மடிச்சுட்டு இது நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டோடனே இதை போல் ஒரு பாக்ஸோ கிளாஸோ எடுத்து இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இது போல் எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். இப்போ வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். வாங்க இங்கே பாருங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் எண்ணெய் ஊற்றணும். நான் வந்து ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிச்சு, போட்டு எடுத்துக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோம்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். லைட்டாக ப்ரௌன் கலர் வரட்டும். பாருங்க, நல்லா கோல்டன் கலரில் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் நான் போட்டு எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக மொறு மொறுப்பாக வந்துருக்கு. நான் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.